வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி லெசன் 4 மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மைக்ரேஷனாக என்ன அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அர்பனைசேஷன் அதோட க்ரோத் என்ன, அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. மைக்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இஸ் நோன் அஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ன டெஃபினேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் மொபைலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பிட்வீன் எ ஜியோகிராஃபிக்கல் யூனிட் டு அனதர், ஜென்ரலி இன்வால்விங் த பெர்மனன்ட் சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ். அதாவது பெர்மனண்ட்டாக ஒருத்தர் வந்து நம்மளோட ரெசிடென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா மைக்ரேஷன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் சயின்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் மைக்ரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன் வித் மேன்கைண்ட் ஃப்ரம் இட்ஸ் இயர்லியஸ்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி மைக்ரேஷன்ஸ் நமக்கு நிறையா இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மைக்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைனமிக் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் த பிகினிங் டு ஹியூமன் லைஃப். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் லைஃப்பில் பிகினிங்லேருந்து நமக்கு இருக்கிறது. டியூரிங் த இயர்லி டேஸ் பீப்புள் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட். அதாவது இயர்லி டேஸில் நம்ம பார்க்கும் போது, அதாவது ஃபுட்டுக்கோசரம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆவாங்க. வென் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சீஸ்டு டு லிவ் இன் ஃபாரஸ்ட் அண்ட் அடாப்ட் சிவிலைஸ்டு லைஃப், தே டெவலப் ரிலேஷன்ஷிப் வித் டொமஸ்டிக்கல் அனிமல்ஸ் அண்ட் ஃபர்டைல் லேண்ட். அதாவது ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணி ஒவ்வொரு பிளேஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கோசரம்னு பார்த்திங்கன்னா ஃபர்டைல் லேண்டுக்கோசரமும் அவங்க ஃபுட்டுக்கோசரமும் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அஸ் த ரிசல்ட் மொபைலிட்டி ஆஃப் மேன்கைண்ட் சேஞ்ச் கன்சிடரபிளி. அதாவது லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொபைலிட்டி மாறிக்கிட்டே இருந்தது. தே ஆல்மோஸ்ட் லெஃப்ட் த நொமாடிக் லைஃப் அண்ட் ஸ்டார்டட் டு லிவ் இன் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாகவே செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அட் திஸ் ஸ்டேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஃபர்டைல் லேண்ட் ஆஃப் கல்டிவேஷன் எங்க நல்லா கல்டிவேட் பண்ண முடியுதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட்டா செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து நமக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் அன்ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் டூ டைப்ஸ் இருக்குது. ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, அட்ராக்ட் பீப்புள் டுவர்ட்ஸ் லொக்கேஷனல் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுதுன்னா அது புல் ஃபேக்டர். அதே மாதிரி டுவர்ட்ஸ் த லொக்கேஷன், அதாவது லொக்கேஷனை மூவ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அது புஷ் ஃபேக்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த வேரியஸ் காசஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் மைக்ரேஷன். அதாவது ஹியூமன் மைக்ரேஷனுக்கு நிறைய காசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க போகிறது எக்காலஜிக்கல் ஆர் நேச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே இன்க்ளூட் வால்கானிக் எரப்ஷன், எர்த்குவேக், ஃப்ளட், ட்ராட் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் பிளேஸ்லேருந்து வேறு நியூ ஏரியாஸ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருந்தது. அதேமாதிரி வாட்டர் ரிசோர்ஸஸ், எங்கே வந்து நமக்கு அதிகமான வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்கோ அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் காஸ் ஆஃப் மைக்ரேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மைக்ரேஷன் ஒன் ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மூவ் ஆனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு various economic causes determine the level and direction of migration அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. The availability of fertile agricultural land, employment opportunities, development of technology etc. are some of the economic causes that attract the migration. அதாவது மைக்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்ராக்ஷன் இருக்குது. அதில் சம் ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் லேண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. த மாஸ் பவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர்ஸ் த பீப்புள் மூவ் அவுட் தர் நேட்டிவ் பிளேசஸ் டு தர் பிளேசஸ் வேர் த பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். அதாவது எங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் காஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது மூவ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோஷியோ கல்ச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். அதுதான் பார்க்க போகிறோம். சோஷியோ கல்ச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, மைக்ரேஷன் ஆஃப் உமன் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் மைக்ரேஷன் அசோசியேட்டட் வித் பில்கிரிமேஜ் ஆர் பேஸ்ட் ஆன் த சோஷியோ கல்ச்சுரல் கஸ்டம்ஸ். அதாவது உமன் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆகுறாங்க, அதே மாதிரி வந்து பில்கிரிமேஜ் அவங்களோட சோஷியோ கல்ச்சுரலில் வந்து மாறுறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சோஷியோ கல்ச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெமோகிராஃபிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஏஜ், செக்ஸ், ஓவர் பாப்புலேஷன் அண்ட் அண்டர் பாப்புலேஷன் ஆர் த மேஜர் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெமோகிராஃபிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷனுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா
மைக்ரேட்ரி தென் எனி அதர் ஏஜ் குரூப்ஸ் உமன் ஆர் மோஸ்ட்லி மைக்ரேட்டட் ஆஃப்டர் தர் மேரேஜ். அதாவது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. அதே மாதிரி ஓவர் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னா புஷ் ஃபேக்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். அதே இதில் புஷ் ஃபேக்டர் புல் ஃபேக்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நேச்சுரல் காஸ் என்னென்ன இருக்கும், புஷ் ஃபேக்டர் என்ன, புல் ஃபேக்டர் என்ன, அடுத்து எக்கனாமிக் காஸ், சோஷியோ கல்ச்சுரல் காஸ், நம்ம டெமோக்ராஃபிக் காஸ், பொலிட்டிக்கல் காசஸ், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி டைப்பு ஹெட்டிங் பை ஹெட்டிங் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் நேச்சுரல் ஹசார்ட்னா என்ன, ஹசார்ட்ஸ் நடக்குது இல்லையா அதெல்லாம் நேச்சுரலில் வரும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்னா அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கோசரம், நெக்ஸ்ட் சோஷியல்னா அதாவது டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே இல்லாத அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஷியேட்டிவ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன். அதாவது ரூரல்லேருந்து அர்பனுக்கு வராங்க அப்படின்னா என்ன ரீசன்கோசரம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் ரீக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ் இந்த ரீசன்கோசரம் ரூரல்லேருந்து நமக்கு அர்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் அர்பன் டு அர்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் இன்கம் எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படிங்கும் போது அர்பன்லேருந்து அர்பனுக்கே நமக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ரூரல் டு ரூரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லேண்ட் ஆஃப் கல்டிவேஷன் அண்ட் தென் மேரேஜ் எக்ஸெட்ரா இந்த ரீசன்கோசரம் மாறுவாங்க. அர்பன் டு ரூரல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் டு நேட்டிவ் பிளேஸ்க்கு போய் அங்கேயே செட்டில் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அர்பன் டு ரூரல். இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேஷனல் பவுண்டரியை நம்ம தாண்டி போகிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட் ஆன் த வில்லிங்னஸ் ஆஃப் த மைக்ரேன் ஃபார் மைக்ரேஷன், அதாவது வாலண்டரி மைக்ரேஷன். அதாவது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கோசரம் நான் வாலண்டியராக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டரி மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வாலண்டரி ஆர் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து வேறு பிளேஸ்க்கு போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள மாத்திரம் இல்லையா, அதுதான் இன்வாலண்டரி ஆர் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டபுள் காலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன ரீஜியன், எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாங்க, எவ்வளோ பேர் மைக்ரேட் ஆனாங்க, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் எவ்வளோ மைக்ரேட் ஆனாங்க அப்படிங்கிறத நமக்கு பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு டபுள் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2017 படி இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட் ஆன் த டியூரேஷன் ஆஃப் ஸ்டே ஆஃப் மைக்ரேஷன்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன், அதாவது ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பீரியட்ஸ் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நம்ம ஷிஃப்ட் ஆகிருப்போம், திரும்பி மறுபடியும் நம்மளோட நேட்டிவ் பிளேஸ்க்கே போவோம், அதுதான் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபியூ இயர்ஸ், அதாவது 1 or 2 years நம்ம இருக்கிறோம் அவுட் சைடில் இருக்கோம் ஸ்டே பண்ணியிருக்கோம்னா அது லாங் டேர்ம். சீசனல் மைக்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிளேஸாக நம்ம மூவ் ஆகும், இந்த சீசனில் இங்கே இருக்கணும் ஹில் ஸ்டேஷனில் சம்மர் சீசனில், அதே மாதிரி நமக்கு வின்டர் சீசனில் நம்ம எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா அது சீசனல் மைக்ரேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்சிக்வன்சஸ் ஆஃப் மைக்ரேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜர் கான்சிக்வன்சஸ்ன்னு பார்த்தா 4 types இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெமோக்ராஃபிக் கான்சிக்வன்சஸ், அதாவது நமக்கு ஏஜ் அண்ட் செக்ஸ் காம்போசிஷன் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக வேறு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறாங்க, அது ரீஜியன் ஆஃப் டெஸ்டினேஷன். அதே மாதிரி மேல் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கோசரம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறாங்க, அப்போ அது ரேஷியோ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், அப்போ அது டெமோக்ராஃபிக் கான்சிக்வன்சஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோஷியல் கான்சிக்வன்சஸ், அதாவது நமக்கு வேறு வேறு ரீஜியனில் நமக்கு ப்ளூரல் சொசைட்டி ஒவ்வொரு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருப்போம், அது எல்லாமே சோஷியல் கான்சிக்வன்சஸில் நமக்கு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ், அதாவது பாப்புலேஷன் நமக்கு ஓவர் பாப்புலேட்டடாக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கோசரம் மாறுவாங்க, எஜுகேஷன் கோசரம் மாறுவாங்க, ஸ்கில்டு பீப்புள் அதிகமாக இருப்பாங்க, இது எல்லாமே எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்ட் கான்சிக்வன்சஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் டு அர்பன் ஏரியாஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதனால சிட்டிஸில் நமக்கு ஓவர் க்ரௌட் ஆகும், அப்போ வந்து ஏர் வாட்டர் சாயில் எல்லாமே பொல்யூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிராஃபிக் அதிகமாகும்,
அப்போ ரூரல்லேருந்து அர்பன் வரதுனால நமக்கு டிராஃபிக் கன்ஜக்ஷன்ஸ், புவர் ட்ரைனேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமன் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. இதனால் லேக் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் ஹவுசிங்க்கு நமக்கு, அதாவது இதனால் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்க்ரீஸ் இன் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் லிவிங் இன் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். அதாவது டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் ப்ரொப்போர்ஷன் லெவல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன். அதை வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிஸ், ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு டவுனுக்கும் நமக்கு வந்து வேரி ஆகும், எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காசஸ் ஆஃப் அர்பனைசேஷன். நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். காசஸ் ஆஃப் மைக்ரேஷனில் நமக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் நேச்சுரல் பாப்புலேஷன் க்ரோத், ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் அண்ட் ரீக்ளாசிஃபிகேஷன் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் இன் டு அர்பன் ஏரியாஸ். இதில் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஒன்று டெமோக்ராஃபிக்ஸ், லேண்ட் கவர், எக்கனாமிக் ப்ராசஸ், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜியாகிரபிக்கல் ஏரியா, இது எல்லாமே இதில் வரும்னு பார்த்திங்கன்னா நமக்கு காசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அதில் தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் வேர்ல்ட் அர்பனைசேஷன். அதாவது நமக்கு ஏன்ஷியன் பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருந்தது. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆச்சு. அப்போ ரிவர் வேலி ரீஜியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், கிரீஸ் அண்ட் இந்தியா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ் நமக்கு வந்து நிறைய ஒரு ரீசனாக இருந்தது அர்பனைசேஷனுக்கு. இப்போ ஒரு அண்ட் பேபிலோன் இன் மெசபோட்டோமியா, தீப்ஸ் அண்ட் அலெக்சாண்டிரியா இன் ஈஜிப்ட், ஏத்தன்ஸ் இன் கிரீஸ், ஹரப்பா அண்ட் மொகஞ்சன்டாரோ இன் இந்தியா வேர் நோட்டட் ப்ரீ ஹிஸ்டாரிக் சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன் ஏன்ஷியன்ட் பீரியட் த இன்க்ரீஸ் இன் த நம்பர் அண்ட் சைஸ் ஆஃப் அர்பன் சென்டர்ஸ் அக்கோர்ட் டியூரிங் 2 கிரேட் கொலனிசிங் பீரியட்ஸ் ஆஃப் த கிரீக் அண்ட் ரோமன்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அர்பன் சென்டர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. 7th செஞ்சுரியில் நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏஜியன் சீக்கு பக்கத்தில் நமக்கு நிறைய சிட்டிஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறைய டெவலப்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மீடிவல் பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th செஞ்சுரியில் நமக்கு ஓவர்சீஸ் ட்ரேட் நிறையா இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிக கம்மியான டெவலப்மெண்ட் தான் இருந்தது. இந்த 13th செஞ்சுரி நம்ம பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் வந்து யூரோப்பில் நிறைய நமக்கு வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மாடர்ன் பீரியடில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியில் வந்து 3rd ஃபேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து அர்பனைசேஷன் இருந்தது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரெவல்யூஷேஷன் வந்து பார்த்திங்கன்னா 19th செஞ்சுரிஸில் நிறைய டெவலப்மெண்ட் இருந்தது. யூரோப்பியன் அர்பன் சிவிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ டவுன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. நார்த் அமெரிக்கா அண்ட் சோவியத் யூனியன் இது எல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதுசு புதுசாக டவுன்ஸ், புதிய சிட்டிஸ் எல்லாமே ஒவ்வொரு பீரியடில் நமக்கு ஃபார்ம் ஆச்சு. இப்போ வந்து ஏன்ஷியன் பீரியடில் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதே மாதிரி மீடிவல் பீரியடில் என்னென்ன ஃபார்ம் ஆச்சு, மாடர்ன் பீரியடில் நிறைய சிட்டிஸ் நமக்கு ஃபார்ம் ஆச்சு. அது நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு செஞ்சுரியிலையும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் நமக்கு இருந்தது. அதே மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு நிறைய புதுசு புதுசாக நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ட்ரேட் ரூட்ஸ் டியூரிங் 19th செஞ்சுரி ஹேட் ஸ்ட்ரென்தன் த ட்ரேட் சென்டர்ஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாடர்ன் பீரியடில் டெவலப் ஆச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரென்தனாக இருந்தது. அதேமாதிரி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கான்டினெண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, அதேமாதிரி 1930 வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் நிறைய டவுன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 டவுன்ஸ் வித் த பாப்புலேஷன் ஆஃப் 10 lakhs, அதாவது இப்போ பாப்புலேஷன் நமக்கு அதிகமானாங்க. மேஜர் சிட்டிஸ் இன் ஆஃப்ரிக்காவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கெய்ரோ, நைரோபி, மாம்பாசா, புலாவேயோ, டியூலா, அபிடியன், லோகோஸ், அக்ரா, அடிதீஸ், அபா, லியோபாலிடிவிலி, லுவாண்டா, கேபிடவுன்,
நாட்டல் அண்ட் பிரிட்டோரியா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஸோட நேமு. மாடர்ன் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது த்ரூ அவுட் த வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பாப்புலேஷன் வந்து நமக்கு வேரி ஆகிக்கிட்டே இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் அர்பனைசேஷனில் நார்த் அமெரிக்காவில் நமக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாங்க, லாட்டின் அமெரிக்கா அண்ட் கரீபியனில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன், ஈரோப் ஓஷினியா ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்ல்ட் லெவலில் எவ்வளோ இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு டாப் ஃபைவ் சிட்டிஸ் நமக்கு எதுன்னு பார்த்தோம்னா டோக்கியோ, டெல்லி, சஹாய், மெக்சிகோ அண்ட் சாய் பாவ்லோ, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்ல்ட் டாப் ஃபைவ் சிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்சிக்வன்சஸ் ஆஃப் அர்பனைசேஷன், அதாவது ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து நமக்கு ஆக்குப்பை ஆகிருக்கு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ என்னாகும், அர்பன் ஏரியாஸ் இன்க்ரீஸ் ஆக பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்லம்ஸ் அண்ட் ஹவுசிங் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்தது நமக்கு கொஞ்ச நாள் போக போக. ரேப்பிட் ரேட் ஆஃப் அர்பனைசேஷன் ரிசல்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்லம்ஸ், அதாவது அர்பனைசேஷன் அதிகமாக அதிகமாக என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்லம்ஸ் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் ஓவர் க்ளவுடிங், ஓவர் க்ளவுடிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட் இந்த அர்பன் ஏரியாஸ், அதாவது ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் நமக்கு கிடையாது, அதனால என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய டிசீசஸ் பொல்யூஷன் நிறைய நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது ஓவர் க்ளவுடிங் இது ஒரு ரீசனாக இருந்தது நமக்கு. நெக்ஸ்ட் வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் அண்ட் சானிடேஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் சப்ளை நமக்கு வந்து சிட்டியில் வந்து ப்ராப்பராக இல்லை, அதே மாதிரி ட்ரைனேஜ் சுச்சுவேஷன் ஈக்குவலாக சுத்தமாக நமக்கு வெஸ்ட்டாக இருந்தது, அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் கார்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹிமாலயன் டாஸ்காக ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது நமக்கு. ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறது கார்பேஜ் நம்மளோட வேஸ்டெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிராஃபிக், இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா lack of planned and adequate arrangements for traffic, அதாவது நிறைய பிளான் பண்ணாங்க அது எல்லாமே நமக்கு லேக் ஆகுதாங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஒரு ரீசனாக இருந்தது, அதே மாதிரி நிறைய டூ வீலர்ஸ் அது வந்து நமக்கு ஒரு டிராஃபிக் வந்து அதிகமாக அக்கர் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் ஏர் பொல்யூஷன் நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏர் பொல்யூஷன் நமக்கு ஃபார்ம் நிறைய வந்தது, அதுவும் ஒரு ரீசன் இதுக்கு. ஓவர் க்ரௌட் அதாவது பாப்புலேஷன் அதிகமாகறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரீசனாக இருந்தது. இப்போ கான்சிக்வன்சஸ் அர்பனைசேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ரீசனாக நமக்கு இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொல்யூஷன், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் ஆர் த மேஜர் பொல்யூட்டர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், அதாவது டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பொல்யூஷன் அஃபெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என்டையர் சீவேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் அன்ட்ரீட்டட் இன்டூ நியர்பை ரிவர்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறதில்ல, அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்மாஸ்பியரை வந்து பொல்யூட் பண்ணுது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர அந்த நமக்கு அந்த பொல்யூட்டட் ஏராக இருக்கட்டும் இது எல்லாமே, இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு டாக்ஸிக் கேஸஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.